friends, welcome to my Deepshali's kitchen. இன்னைக்கு நாம Deepshali's kitchenல ரொம்ப ஹெல்தியான அதே நேரத்துல ரொம்ப சுவையான ஒரு கருப்பட்டி வெச்சி நம்ம பணியாரம் தான் பண்ண போறோம். அதுவும் நம்ம திணை அரிசியில பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல நான் இன்னைக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்துர்க்கேன். அதாவது ஒரு 250 கிராம் அளவுக்கு திணை அரிசியும் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துர்க்கேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. இத நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்திரலாம். இத வந்து ஒரு 4ல இருந்து 5 டைம் வாஷ் பண்ணிட்டு தண்ணி புடிச்சு வெச்சிருக்கேன். இத வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வெச்சிரலாம். மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ இத ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கிட்டு கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். ரொம்ப கொரகொரப்பா வேண்டாம், நைஸாவும் வேண்டாம். ரவை பதத்துக்கு நீங்க இத அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இத ஒரு பவுல்ல ஊத்திட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு இத மூடி வெச்சிரலாம். ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க, நல்லா கெட்டிமா இருக்கு மாவு. ரொம்ப தண்ணி சேர்க்காம அரைங்க. ஏன்னா நம்ம வெள்ளப்பாகு சேர்க்கறதால அந்த டைம் வந்து மாவு கொஞ்சம் தண்ணி ஆகும். அதனால கெட்டிமா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இதுல நான் கருப்பட்டி ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பட்டி வந்து கரைச்சி வச்சிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இதுல ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பட்டிய சுத்தனியில நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு 1 கப் அளவுக்கோ இல்லை 1/2 கப் அளவுக்கோ தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து நம்ம பணியாரம் சுடும்போது நம்ம ஊற்றினாலும் மாவோடு மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பணியாரக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு அதில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்குங்க. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண மாவு வந்து ஒரு 1/4 அளவுக்கு நீங்கள் வந்து மாவை ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 4 to 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இப்போ ஒரு பக்கம் பணியாரம் நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்க. எந்த அளவுக்கு இப்போவே நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுடலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய சூப்பரான பணியாரம் புசு புசுன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ரெசிபிஸ் சின்ன வயசுல இருந்தே பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பெரியவங்களானாலும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ஹெல்த்தியா கொடுத்து வளங்க. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Bye bye friends.